சித் விசாலம் என்னோட குட்டித்திரைக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். வாங்க வீடியோவுக்கு போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வீட்டிலையே ஐஷேடோ எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது தான். வாங்க பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஃபுல்லாக புரியும். நம்ம ஃபுட் கலர்ஸ் தான் ஃபஸ்ட்டு எடுத்துக்க போகிறோம். இவங்ககிட்ட எந்த கலர் இருந்தாலும் உங்களுக்கு என்ன கலர் இருக்குதோ அதை எடுத்துக்கோங்க. இதில் லிக்விடு இருக்கிறதுனால அதனால் நீங்கள் எடுத்துக்கலாம். என்கிட்ட மூணு கலர் இருந்தது, நான் மூணு கலரையும் எடுத்துருக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு க்ரீனில் செய்யலாம். இப்போ க்ரீன் கலர் ஃபுட் கலரில் வந்து கொஞ்சம் எடுத்துக்கலாம். பவுட்ரு வந்து நீங்கள் எந்த ப்ராண்ட் யூஸ் பண்ணுறீங்களோ அதை எடுத்துக்கலாம். பேபி பவுட்ராக இருக்கட்டும், எது வேணாலும் நீங்கள் எந்த ப்ராண்ட் யூஸ் பண்ணுறீங்களோ உங்களுக்கு எது சூட் ஆகுமோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். அது எதுனாலும் உங்களோட விருப்பம்தான். ஜஸ்ட் இதுக்கு தேவை ஒரு பவுடர், அவ்வளோதான். இந்த ஸ்பூனில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கலர் எடுத்துருக்கிறேன். இப்போ வந்து இந்த ஸ்பூனுக்கு ஒரு நாலு பங்கு ஃபுல்லாகவே நான் வந்து பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் பவுடரு எவ்வளோக்கு எவ்வளோ ஆட் பண்ணுறீங்களோ அந்தளவு வந்து கலர் வந்து கொஞ்சம் நமக்கு லைட்டாக இருக்கும். கலர் டார்க்காக வேணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கலாம். இப்போ இதில் வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கலர் டார்க்காக வேணும்னு விருப்பப்படுறவங்க கொஞ்சம் கலரை வந்து அதிகமாக சேர்த்துக்கலாம். லிக்விட் கலர்ஸ் இருந்துச்சுனாலும் சேர்த்துக்கலாம். இந்த ஃபுட் கலர்ஸ் வந்து நமக்கு இந்த மாதிரி லைட் கலர்ஸ் தான் கிடைக்கும், டார்க் கலர் அந்தளவு இருக்காது. லிக்விட் கலர்ஸ் வந்து நமக்கு கொஞ்சம் நல்லா டார்க்காக இருக்கும். இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்குறோம் இல்லையா, இதை வந்து நீங்கள் தனி கண்டெய்னர்ஸாக இருந்துச்சுன்னா அதில் ஸ்டோர் பண்ணி வைக்கணும் வச்சுக்கலாம். இப்போ இதை வந்து நான் இந்த பாக்ஸ்லேயே எனக்கு எம்டி காலியாக இருந்ததுனால தான் இப்போ ப்ரிப்பேர் பண்ணுறேன். இதில் வந்து இதை ஆட் பண்ணி எடுத்து வச்சிடலாம் ஃபுல்லாக. இப்போ இது வந்து ரெண்டு அந்த ரெண்டு பாக்ஸுக்கு இருக்கும். நல்லா ஷேக் பண்ணி விட்டுட்டிங்கன்னா அந்த ஒரு ஹோல் இப்போ வந்து ரெண்டு கலர், அந்த ரெட் கலர் இருக்கு இல்லையா, அதுவும் க்ரீனும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிறேன். அந்த தண்ணி ஈரத்தோடு இருக்குது. இந்த ஈரத்தோடு இருக்கு இல்லையா, இதை ஒரு 12 hours வச்சுருங்க. நல்லா வந்து ட்ரை ஆகணும். ஒரு 12 hours வச்சிங்கன்னா தான் அது வந்து நல்லா காஞ்சிட்டு நமக்கு நார்மல் ஐஷேடோ மாதிரி வரும். இப்போ 12 hours அப்புறம் பார்க்கலாம். ஒரு 12 மணி நேரம் காய வச்சதுக்கப்புறவு அப்படி பாருங்கள் எந்தளவு இருக்குதுன்னு. எப்படி இருக்குது பாருங்கள், நார்மலாக நமக்கு ஐஷேடோ எதை மாதிரி இருக்குமோ அதே மாதிரி இருக்குது. இப்போ நீங்கள் இதை வந்து கலர் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். க்ரீன் அண்ட் ரெட் கலர் நான் அப்ளை பண்ண கலர்ஸு. இது லைட் கலராக தான் இருக்குன்னு சொல்ல இல்லையா, எப்படி லைட்டாக இருக்குது பாருங்கள். நீங்களும் இதை ட்ரை பண்ணிங்கன்னா உங்களோட கமெண்டை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியணும்னா ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய தெரிஞ்சுக்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.